ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு சின்னஸ் குட்டி ஸ்டோரிஸ் சேனலில். இன்றைய தினம் மே 24, 2023. இன்று புதன். சரி, இன்றைக்கு வந்திருக்கின்ற தினமலர் குறுக்கு எழுத்து புதிருக்கான விடைகளை பார்த்துடலாம். வாங்க, புதிருக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ்களையும் போஸ்ட் பண்ணிவிடுங்க. வாங்க, முதல் கேள்விக்கு போகலாம். இடம் இருந்து வளம். ஒன்று, இது கால்படி, தந்திரம் முக்கால் படி. இது சொல்லுவாங்களா, மந்திரம் கால்படி, தந்திரம் முக்கால் படி, அதுதான் இது. மந்திரம் போட்டுடலாம். சரி, ஒன்று மேலிருந்து கேள் பார்க்கலாம். ஜாஸ்மின் என்பது தமிழில் இது வந்து மல்லிகை. இந்த கேள்வியே இன்னும் கடந்த 2 வாரத்துக்குள்ளே 2-3 தடவை கேட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஜாஸ்மினுக்கு தமிழில் என்னதுண்டு, மல்லிகை. ஆறு கீழிருந்து மேல். மியான்மர் நாட்டின் மிகப்பெரிய ஆறு டேஸ். இது வந்து ஐராவதிங்க. மியான்மர் நாட்டிலேருந்து அப்படியே உருவாகி வங்கக்கடலில் போய் கலகுது கடைசியாக. சரி, ஐராவதி. சரி, இரான் முடியுது. அது என்ன இரான்னு பார்க்கலாம். நான்கு வளம் இருந்த இடம். அவர்களுக்குள் டேஸ் த பகை உண்டு. என்ன பகை உண்டா? தீராத பகை உண்டு போடலாமா? தீரா த வந்து கேள்வியிலே இருக்குது. மூன்று கீழ் இருந்த மேல். ஹரே டேஸ் ராமராஜ்யம். இது ஹரே ராம் ராமராஜ்யம். சரி, அப்படியே இங்கே வந்துடலாமா? ரெண்டு இடம் இருந்து வளம் பார்க்கலாம். கள்ளி என்பதன் ஆண்பால் கள்ளன். இல்லை, ரெண்டு ஒரு பெரிய வார்த்தை கொடுத்துருக்காங்க. கேள் ஆரம்பிக்குது என்னது. திருடுதல் என்பதன் வேறு சொல் டேஸ். திருடுதலுக்கு இன்னொரு வார்த்தையாக என்னது? கள்ளத்தனமா? கள்ளத்தனம், களபாடுதல். சரி, என்ன சொல்ல வராங்கன்னு பார்த்துடலாமா? ஒவ்வொரு மற்ற வார்த்தைகளும் நிரப்பிக்கிட்டே வரலாம், தெரியும். ஆறு இது முடிச்சுட்டு, 9 முடிச்சுட்டு 6 வரலாம். 9 கீழ் இருந்த மேல் எண்ணில் முடியுது. வழிபடுவோன். வழிபடுவோன் என்னது? பக்தன். 5 எழுத்தில் சொல்லணும் பக்தனுக்கு. என்ன சொல்லலாம்? பக்தன், தொண்டன் வராது. சரி, இதை 9 பார்த்துடலாமா? வளம் இருந்த இடம். வெளியீடு என்பதன் எதிர்ச்சொல். வெளியீடு என்பதன் எதிர்ச்சொல் உள்ளீடு. சரி, இன்னொரு க்ளூவும் கிடச்சிருச்சு. ஊழ் ஆரம்பித்து இன்னில் முடியுது. 9 வழிபடுவோன். வழிபடுவோன் என்ன சொல்லலாம்? ஊ இன். உபாசகன் சொல்லாமா? உபாசகன், உபாசகன், சக்தி உபாசகர் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம்ல, உபாசகன். சரி, 5 வளம் இருந்த இடம் சேல ஆரம்பிக்குது. சண்டைக்கு பின் என்னது? சண்டைக்கு பின் இன்னொரு சண்டை. இல்லை, இங்கே 5 இடத்துல கொடுத்துருக்குறாங்க, சேல ஆரம்பிக்கணும். சண்டைக்கு பின் சமாதானம். சமாதானம். சரி, இப்போது இது பார்க்கலாமா? கனடு அப்படின்னு இருக்குது. ரெண்டு மேல் இருந்து கீழ். திருடுதல் என்பதன் வேறு சொல் டேஸ். திருடுதலுக்கு இன்னொரு வார்த்தைப்பா, கனடு. க ந வந்துச்சு, இன்ன போட்டுடலாமா? கண்ண டேஸ் டு இருக்குது. கண்ணமிடுதல். கண்ணமிடுதல்னால் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. சவுத்தில் வந்து ஒரு ஓட்டை மட்டும் இருக்கும், ஒரு சின்ன ஓட்டை போட்டு அது வழியாக உள்ளே போய் வீட்டுக்குள்ளே இருக்கிறதெல்லாம் திருடிட்டு வந்துடுவாங்க. ஸோ இது வந்து அங்கே வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்க யாருக்குமே தெரியாது. சத்தமே இல்லாமல் ஒரு ஓட்டை போட்டு அந்த வீட்டுக்குள்ளே போய் திருடிட்டு வர்றது. அது எப்படி சத்தமே இல்லாமல் சவுத்தில் ஓட்டை போட்டு உள்ளே போகிறாங்க அப்படிங்கிறது தான் வந்து அவங்களோட திறமையை. இதை பற்றி வேல ராமசாமி அவர்கள் வந்து ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார், குற்றப்பரம்பரை அப்படின்ட்டு. ஒரு பீரியாடிக் நாவல், ஒரு 100, 120 வருஷத்துக்கு முன்னாடி நடக்கிற மாதிரி கதை. அருமையாக இருக்கும், படித்து பாருங்கள். ரொம்ப தெளிவாக சொல்லியிருப்பாங்க. அதில் வந்து ஒரு குருவியெல்லாம் கூட வச்சுருப்பாங்க. அதெல்லாம் உள்ளே போயிட்டு அதெல்லாம் வந்து உள்ளே ஆட்கள் முழிச்சிருக்காங்களாம் பார்த்துட்டு சிக்னல் கொடுக்கும். அதெல்லாம் வச்சுட்டு உள்ளே போய் திருடுவாங்க அப்படின்னு காட்டியிருப்பாங்க அந்த நாவலில். சரி, 11 இடம் இருந்து வளம். நெருக்கடமான நிலை இட நெருக்கடி. நெருக்கமான நிலை இட நெருக்கடி என்ன சொல்லலாம்? இடமே இல்லை, இல்லை முடியுது. நெரிசல் சொல்லாமா? நெரிசல், நெரிசல். 11 கீழிருந்து மேல். டேஸ் கண் காட்டினும் குற்றம் குற்றமே என்று கூறியவர் நக்கீரர். இது வந்து நெற்றி கண் காட்டினும் குற்றம் குற்றமே என்று கூறியவர் நக்கீரர். 8 வளம் இருந்த இடம். டேஸ்குள் பலகாரத்தை வைத்து எலியை பிடிப்பர். இது வந்து ரீல முடியுது. 2 எழுத்து. எதுக்குள்ளே பலகாரம் வைப்பாங்க? எலி பொறி, சுருக்கமாக பொறி. பொறிக்குள் பலகாரத்தை வைத்து எலியை பிடிப்பர். 8 கீழிருந்து மேல். தூள் அதற்கு இன்னொரு வார்த்தை போல ஆரம்பிக்குது. பொடி, தூள் வந்து பொடி. சரி, அப்படியே வந்து 17 போயிடலாமா? சேலை இருக்குது. என்ன சேன்னு பார்க்கலாம்.
ஒன்றுக்கு பின் 50 போட்டால் டேஸ் கலைந்துள்ளது, ஒன்றுக்கு பின் 50 போட்டால் லட்சம் இங்கே கலைந்திருக்குதான்ப்பா. கடைசி ரெண்டு இடத்தையும் மோஸ்ட்லி வந்து கழிச்சு போடுவாங்க நிறைய நேரத்தில் வந்து. ஸோ இந்த இம்மை போட்டுடலாம், இல்லை எச்சா இம்மை நான் கழிச்சு போட்டிருக்கேன். வார்த்தைகள் போடும்போது வேறு எதாவது மாற்றினா பார்த்துக்கலாம். ஸோ இதில் வந்து கடைசி ரெண்டு எழுத்தை மட்டும் கலைக்கப்பட்டிருக்கின்றது. 18 வளம் இருந்த இடம் வாய்மொழி சாட்சி. வாய்மொழி சாட்சி என்னப்பா, வாய்மொழியாக சாட்சி சொல்கிறவங்க, கண் சாட்சி வாய்மொழி சாட்சி இதில் இருக்குது. இது என்னென்னு பார்த்துடலாமா, 14 15. அவன் எதிரிகளிடம் டேஸ் தப்பாக மாட்டிக்கொண்டான், எக்கு தப்பாக மாட்டிக்கொண்டான். எக்கு தப்பாக மாட்டிக்கிட்டான் சொல்லுவோம்ல, எக்கு கூருக்கு ல இருக்குது. 18 திரும்ப பார்க்கலாம். வாய்மொழி சாட்சி கூல வாக்கு மூலம் சொல்லாமா, வாக்கு மூலம் வாய்மொழி சாட்சி. சரி, வான் ஆரம்பிக்குது. 18 கீழ் இருந்து மேல் டேஸ் ஜீவன்களிடம் அன்பு காட்ட வேண்டும். வாழ ஆரம்பிக்குது. வா எல்லா ஜீவன்களிடம் அன்பு காட்ட வேண்டும். ஓகே, 12 பார்த்துடலாம். இடம் இருந்து வளம் சுளை சுளையாக இருக்கும் முக்கணிகளில் ஒன்று. சுளை சுளையாக இருக்கும் முக்கணி பலா. சரி, 12 மேலிருந்து கீழ் குற்றம் நிந்தை என்ன சொல்லலாம். நிந்தைனா திட்டுற மாதிரி, குற்றம்னா வந்து அதற்கான செஞ்ச தவறு, அதுதான் குற்றம். இது என்ன சொல்லலாம், பழி. சரியா, இங்கே ஒரு வார்த்தை 14 இடமிருந்து வளம் வந்து பொருந்தி வந்திருக்கு. ஏதோ எழில் அப்படின்னு வந்திருக்குது, அது என்னென்னு பார்த்துடலாம். அழகு எழில். ஓகே, இது முடிஞ்சது. அப்படியே இங்கே வந்துடலாமா, 16 பார்க்கலாம். இடமிருந்து வளம் 16 வந்து அற்புதம். அற்புதத்துக்கு என்ன சொல்லலாம்ப்பா, அதிசயம். 3 எழுத்தில் சொல்லணும்னு சொல்லியிருக்கிறாங்க. சரி, இறீங்க. 10 மேலிருந்து கீழே இருக்குதா, இல்லை 16 கீழே இருந்து மேல் தான் இருக்குது. பயணம் செய்ய உதவும் கார் தமிழில். பயணம் செய்ய உதவும் கார் தமிழில் என்ன சொல்லலாம், மகிழுந்துள்ள காருக்கு வந்து. எங்கள் ஊரில் நான் சின்ன வயசில் கேட்டிருக்கேன், காருக்கு வந்து கார்னு சொல்ல மாட்டாங்க, ப்ளஷர் கார். ப்ளஷர் கார் அப்படி என்ன ப்ளஷர்னா, ப்ளஷர்னா வந்து மகிழ்வு தான். அதை வந்து இங்கிலீஷில் ஸ்டைலாக சொல்கிறாங்க, ப்ளஷர் ப்ளஷர் வந்துருச்சு அப்படின்ட்டு. ஸோ இது வந்து திருநெல்வேலிகளில் 90களில் அந்த மாதிரிலாம் வந்து நீங்கள் இருந்தீங்கன்னா கேள்விப்பட்டிருப்பீங்க, ப்ளஷர் அப்படின்வாங்க காரை வந்து. ஒரு அம்பாசிடர் கார்லாம் போச்சுன்னா ப்ளஷர் போகுதுன்ட்டு. சரி, 16 இடம் இருந்து வளம் அற்புதம். திரும்பவும் அற்புதம் போகிறோம், மேலே ஆரம்பிக்குதுப்பா. எதில் முடியுதுன்னு அது பார்க்கலாம். 13 மேலிருந்து கீழ் புதுமை எதிர்ச்சொல். புதுமைக்கு எதிர்ச்சொல் பழமை. பழமை அப்போ 16 மை மைன்னு முடியுது, மேலே ஆரம்பித்து மயில முடியுது. அற்புதம் என்ன சொல்லலாம், அற்புதம் வந்து மகிமை சொல்லாமா. சரி, மகிமை. 15 முடிச்சிடலாம். வளம் இருந்த இடம் நிலத்தை. நிலத்தை டேஸ் உழணும், நிலத்தை ஆழ உழனும். சரி, பால் ஆரம்பித்து உழுவுல முடியுது. 13 என்னன்னு பார்க்கலாம். செப்பனிடுதல் வேறு சொல், டேஸ் பார்த்தல் கலைந்துள்ளது. செப்பனிடுதலுக்கு இன்னொரு வார்த்தை கலைந்துள்ளது. பழுது பார்த்தல் தான், அங்கே பழு இருக்குது, தூவ போட்டுறேன். கலைந்திருக்கின்ற வார்த்தை இது, கலைஞ்சிருக்கிறதுனால பதுழு அப்படின்னு இருக்குது. சரி, 10 இடம் இருந்து வளம் ஆடை. ஆடை வந்து தூள் ஆரம்பிக்குதுப்பா, துணி. 7 மேலிருந்து கீழ் நீள முடியுது. மேலே ஏற உதவுவது டேஸ். மேலே ஏற உதவுவது ஏணி. அவ்வளவுதான், இன்னைக்கு எல்லா கட்டங்களையும் நிரப்பியாச்சு. சரி, நான் வேகமாக கேள்வி பதிலை சொல்கிறேன், சரி பார்த்துக்கலாம். இடம் இருந்து வளம் 1 இது கால்படி, தந்திரம் முக்கால்படி. மந்திரம் கால்படி, தந்திரம் முக்கால்படி. 2 கள்ளி என்பதன் ஆண்பால். கள்ளி என்பதன் ஆண்பால் கள்ளன். 10 ஆடை. ஆடை வந்து துணி. 11 நெருக்கமான நிலை, இட நெருக்கடி, நெரிசல் இங்கே இருக்குது. 12 சுளை சுளையாக இருக்கும் முக்கணி 1. சுளை சுளையாக இருக்கும் முக்கணி வந்து பலா. 14 அழகு. அழகு வந்து எழில். எழில் இங்கே போட்டனப்பா, இங்கே இருக்குது எழில். 16 அற்புதம். அற்புதம் வந்து மகிமை.
வலம் இருந்த இடம் நான்கு, அவர்களுக்குள் டேஸ் த பகை உண்டு, அவர்களுக்குள் தீராத பகை உண்டு. இங்கேயோ தீரா போட்டோம், நான்கு வலம் இருந்த இடம் இங்கே இருக்குது, தீரா பகை தீராத பகை உண்டு. ஐந்து சண்டைக்கு பின் டேஸ், சண்டைக்கு பின் சமாதானம். எட்டு டேஸுக்குள் பலகாரத்தை வைத்து எலியை பிடிப்பர், இது வந்து பொறி. அடுத்தது வந்து ஒன்பது வெளியீடு என்பதன் எதிர்ச்சொல், இது வந்து உள்ளீடு. பதிமூன்று செப்பனிடுதல் வேறு சொல், டேஸ் பார்த்தல் கலைந்துள்ளது. செப்பனிடுதல் பழுது பார்த்தல் அது வந்து கலைந்திருக்கின்ற வார்த்தை, அதனால் பதுலு என்று இருக்கின்றது. பதினைந்து நிலத்தை டேஸ் உழனும், நிலத்தை ஆழ உழனும். பதினெட்டு வாய்மொழி சாட்சி, இது வந்து வாக்கு மூலம். அடுத்தது மேலிருந்து கீழ் ஒன்று, ஜாஸ்மின் என்பது தமிழில் இது வந்து மல்லிகை. ரெண்டு திருடுதல் என்பதன் வேறு சொல், இது வந்து கண்ணமிடுதல். அடுத்தது வந்து ஏழு மேலே ஏற உதவுவது டேஸ், மேலே ஏற உதவுவது ஏணி இங்கே இருக்குது. அடுத்தது பன்னிரெண்டு குற்றம் நிந்தை, நிந்தை வந்து பழி. அடுத்தது பதிமூன்று புதுமை எதிர்ச்சொல், புதுமைக்கு எதிர்ச்சொல் பழமை. அடுத்தது பதினான்கு அவன் எதிரிகளிடம் டேஸ் தப்பாக மாட்டிக்கொண்டான், எக்கு தப்பாக மாட்டிக்கொண்டான். அடுத்தது வந்து கீழிருந்து மேல் மூன்று ஹரே டேஸ் ராமராஜ்யம், ஹரே ராம் ராமராஜ்யம். அடுத்தது ஆறு மியான்மர் நாட்டின் மிகப்பெரிய ஆறு, இது வந்து ஐராவதி. அடுத்தது எட்டு தூள், இது வந்து பொடி. அடுத்தது ஒன்பது வழிபடுவோன், வழிபடுவோன் வந்து உபாசகன் இங்கே இருக்கு. பதினொன்று டேஸ் கண் காட்டினும் குற்றம் குற்றமே என்று கூறியவர் நக்கீரர், இது வந்து நெற்றிக்கண் நெற்றி. பதினொன்று கீழ் இருந்து மேல் இங்கே இருக்குது. அடுத்தது வந்து பதினாறு பயணம் செய்ய உதவும் கார், தமிழில் பயணம் செய்ய உதவும் கார் வந்து மகிழ்வுந்து. பதினேழு ஒன்றுக்கு பிறகு ஐந்து பூஜ்ஜியம் போட்டால் டேஸ் கலைந்துள்ளது, ஒன்றுக்கு பின் ஐந்து பூஜ்ஜியம் போட்டால் லட்சம். கலைந்திருக்கின்ற வார்த்தை நல்லா இட், அந்த கடைசி ரெண்டு எழுத்து ச இம மட்டும் ச இம மட்டும் மாற்றி போட்டிருக்கேன், ல இட் இம் ச என்று போட்டிருக்கின்றேன். அந்த பதினெட்டு டேஸ் ஜீவன்களிடம் அன்பு காட்ட வேண்டும், வாயில்லா ஜீவன்களிடம் அன்பு காட்ட வேண்டும். அவ்வளோதான், இன்றைக்கி எல்லா கட்டங்களையும் நிரப்பியாச்சு. என்னுடன் சேர்ந்து இந்த குறுக்கு எழுத்து புதிருக்கான விடைகளை பார்த்ததற்கு மிக மிக நன்றி. மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கமெண்ட்ஸ்களையும் போஸ்ட் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம், பபாய்.